சிவதத்துவ சிவன் சரணாலயம் ஜோதிட பள்ளி தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும், ஜோதிஷம் வெப்சைட் மூலம் எழுத்துப்பூர்வமான ஜோதிட பள்ளியை படித்து வரக்கூடிய நண்பர்களுக்கும், நேரடியோ தொலைபேசி வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன வழிகளில் தங்களுக்கான ஜாதகங்களை பெற்றுக்கொண்ட நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜோதிட பதிவு மூலமாக நாம் பார்க்க இருப்பது, ஒரு ராசிக்காரரும் இன்னொரு ராசிக்காரரும் தங்களுக்கிடையே நட்பாக பழகும் போதோ, அல்லது ஒரு ஆண் ராசிக்காரரும் இன்னொரு பெண் ராசிக்காரரும் தங்களுக்கிடையே நட்பாக அல்லது காதலாக பழகும் போது, அந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கும் இடையே அந்த நட்பு அல்லது காதல் எப்படிப்பட்டதாக இருக்கும், அதில் உள்ள பலம் பலகீனங்கள் என்னென்ன என்பதை அந்தந்த ராசியின் தன்மைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் ஒரு ஜோதிட கண்ணோட்ட பார்வையாக தொடர்ந்து பதிவுகள் கொடுத்து வரும். அதனுடைய தொடர்ச்சியாக தற்போதைய பதிவு அமைந்திருக்கிறது. இந்த பதிவில் ஒரு மிதுன ராசிக்காரருக்கும் ஒரு மகர ராசிக்காரருக்கும் இடையே ஒரு நட்போ அல்லது ஒரு காதலோ அமையும் போது, அந்த ராசியின் தன்மைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த நட்பு அல்லது அந்த காதல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இந்த ஜோதிட கண்ணோட்ட பார்வையாக பார்க்க இருக்கிறோம். இந்த மிதுன ராசிக்காரர் ஒரு மகர ராசிக்காரருக்கு இடையே ஒரு நட்போ அல்லது ஒரு காதலோ அமையும் போது, அது காலப்புருஷ தத்துவப்படி பார்க்கும்போது மிதுன ராசியும் மகர ராசியும் மூணாம் ராசியாக மிதுன ராசியும் பத்தாம் ராசியாக மிதுன ராசியும் வரும். இது ஒரு நட்புத்தன்மை ஏற்படுத்தக்கூடியது. அதுவே இந்த மிதுனத்திலிருந்து மகரத்தை எண்ணும் போதும், மகர ராசியிலிருந்து மிதுன ராசி எண்ணும் போதும், ரெண்டு பேர் கையில் 6-8 எண்ணிக்கையோட இந்த ராசிகள் அமைந்திருக்கும். இது வந்து ஒரு வில்லத்தனம், அதாவது விரோதத்தன்மை ஏற்படுத்தும். அதனால ஒரு பக்கம் தோழமை, மற்றொரு பக்கம் ஒரு வில்லத்தனம், விரோதத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த ராசி அமைந்திருக்கின்றன. அதாவது மிதுன ராசிக்காரர்கள் இரண்டு விதமான சிந்தனைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஒரே விதமான சிந்தனையை கொண்ட மகர ராசிக்காரரை அந்த இரண்டு விதமான சிந்தனைகளை காண்பித்து மகர ராசிக்காரரை குழப்பாமல் அதை நடத்தி கொண்டு போனால் அது பலவிதமான யோசனைகளை, பலவிதமான கருத்துக்களை ஏற்பட்டாலும் கூட, மிதுன ராசிக்காரருக்கு ஏற்பட்டாலும் கூட, அதில் எதை ஆராய்ந்து எப்படி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற சுதந்திரத்தை மகர ராசிக்காரர்கள் கொடுத்து விட்டால் போதும். ஆக இரண்டு விதமான சிந்தனைகள் வருவது தவறில்லை. அதை ஒரே விதமான சிந்தனை கொண்ட மகர ராசிக்காரோடு அவர்கள் நட்பாக காலாக பழகுவதால் பல விதமான யோசனைகள் வந்தாலும் கூட, இந்த யோசனைகளை ஆராய்ந்து அதில் முடிவெடுக்கக்கூடிய தன்மையும் அதற்கு உண்டான எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய சுதந்திரத்தை மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே போல மகர ராசிக்காரர் சற்று மதிப்பான விஷயங்களில் நாட்டம் கொண்டவர். மிதுன ராசிக்காரர் அவரின் மதிப்பை காப்பாற்ற வேண்டும். நட்பு உறவில் எடுத்துக்கொண்டால் இருவருக்கும் பிடித்த அல்லது இணைக்கும் விஷயமாக இருப்பது உழைப்பு. அதாவது மிதுன ராசிக்காரரையும் மகர ராசிக்காரர் நண்பர்களையும் இந்த நட்பை இணைக்கிறதுக்கு ஒரு பாலமாக இருப்பது அந்த ரெண்டு ராசிக்காரருக்கும் இணைக்கக்கூடிய உழைப்புங்கிற ஒரு குணம். அதான் அவங்க ரெண்டு பத்தி இணைக்கக்கூடிய ஒரு பாலமா ஒரு கட்டா இருக்கு. அதே போல இதே காதல் உறவு எடுத்துக்கொண்டோம் என்றால், ஏதாவது மிதுன ராசிக்காரரும் ஒரு மகராசி காதல் உறவுல இருந்தாங்கன்னா அவர்களை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக ஒரு கட்டாக இருப்பது அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு அரவணைக்கக்கூடிய பண்பு. இது இரண்டும் தான் நட்பானாலும் சரி காதலாலும் சரி இந்த ரெண்டு ராசிக்காரர்கள் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறது. மகர சந்திரன், அதாவது மகர ராசியில் கூடிய சந்திரன் சிறப்பாக இருந்தால் அவர்கள் தன்னடக்கம் மற்றும் அமைதியும் கொண்டவர்களாக இருப்பார்கள். மிதுன ராசிக்காரோ வெளி விஷயங்களில் நல்ல ஆர்வமாக இருப்பார்கள். மகர ராசிக்காரர் சற்று பிடிவாதமானவராக இருக்கலாம். மிதுன ராசிக்காரோ சற்று நெகிழ்வானவராக இருக்கலாம். அதனால் மிதுன ராசிக்காரர் நிறைய விட்டுக் கொடுக்க வேண்டி வரலாம். மிதுன ராசிக்காரர் பிரச்சனைகளை சுலபமாக தீர்க்க வழிகளை தேடுவார். அதுபோல மகர ராசிக்காரர் பிரச்சனைகளை உழைப்பை கொண்டு தீர்க்க வழிகளை தேடுவார். இருவரும் நட்பாக இணைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒத்துழைப்பான தீர்வுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஒருவர் நல்ல யோசனைகளை தர அதை சரியான உழைப்பை கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய அந்த நட்பாக அமையும் போது, அந்த நண்பர்களுக்கிடையே ஒருவர் ஒருவர் அந்த பாணியை புரிந்து கொண்டு செயல்பட, அவர்கள் ஒரு வெற்றியை தனியாக தங்களின் அடையாளத்தை புரிந்து கொண்டு செயல்பட, அந்த வெற்றிக்கான சாதனையை அவர்கள் அடைய அந்த நட்பு உதவியாக அமையும். மிதுன ராசிக்காரர் ராசிநாதன் இருக்கக்கூடிய கிரகம் புதன் ஆகும். மகர ராசிக்காரருடைய ராசிநாதன் இருக்கக்கூடிய கிரகம் சனியாகும். இந்த கிரகங்கள் தங்களுக்கிடையே நட்பு உறவு வரக்கூடிய கிரகங்கள். இதில் புதன் புத்தியுள்ள கிரகம், சனி உழைப்பு உள்ள கிரகம். புத்தி சாதுரியத்தோடு உழைப்பை சேர்த்து செயல்பட வெற்றிக்கு மாபெரும் உதவியாக அமையும் என்பது நாம் காணக்கூடிய இயல்பாக காணக்கூடிய உண்மை. அதாவது புத்தி சாதுரியத்தோடு ஒரு உழைக்கும் போது இட்ஸ் பெட்டர் கெயின், பெட்டர் ஸ்டேஜ் அடைவார். அது நம்ம பார்க்கக்கூடிய இயல்பாக பார்க்கக்கூடிய உண்மை. அதே போல மிகவும் புத்தியுள்ள மனிதனாகிவிட்டால் அது சனிக்கு பிரச்சனை. அதாவது மிதுன ராசிக்காரர் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருந்துட்டாருன்னா அது மகர ராசிக்காரருக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். மகர ராசிக்காரர் சகலவிதமான கஷ்டங்களினாலும் வந்தாலும் கூட அதுல முன்னேறி கொண்டே போகணும் என்று நினைப்பார். அதாவது சங்கடங்கள், கஷ்டங்கள், சிரமங்கள் வந்தால் கூட தொடர்ந்து முன்னேறிட்டே போகணும்ன்ற முயற்சி செய்யக்கூடியவராக இருப்பார். அதே போல மிதுன ராசிக்காரர் புதன் புதனோட தன்மை பெற்ற மிதுன ராசிக்காரர் தனது புத்தி கூர்மையால் திட்டங்களை கைவிடாமல் முன்னெடுக்க வேண்டும் என்று நினைப்பார். அவர் சில கஷ்டங்கள் இது வந்தாலும் தொடர்ந்து முன்னெடுத்துட்டு போகணும், முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைப்பார். இவர் தனது புத்தி கூர்மையான திட்டங்களை கைவிடாமல் தொடர்ந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைப்பார். இந்த இருவரின் இந்த நோக்கம் ஒத்து போகும்போது, இந்த பண்பு இருவருக்கும் ஒத்து போய்விட்டால், எளிதில் விட்டு கொடுக்காத, விட்டு விடாத, உறுதியானவர்களாக இவர்கள் இருந்து
அது நட்பானாலும் சரி அல்லது காதலானாலும் சரி, இவர்கள் அந்த உறுதியினால் சாதிக்கக்கூடிய அல்லது அதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய தன்மையை அடைவார்கள். இவர்களின் சக்தியை சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் நன்மை இவர்களை வரும். அதை விட்டுவிட்டு இவருடைய அதாவது ஒருவருடைய யோசனை ஒருவருக்கு செயல்படுத்த முனைப்பு காட்டல, ஒருவருடைய செயலை ஒருத்தர் புத்தியை யோசனை சொல்லல, இப்படி ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி சாதகம் இல்லாமல் செயல்பட்டால் தேவையற்ற அழுத்தங்களை கொடுக்கும். மிதுனம் மற்றவரை ஊக்குவிக்கும் பண்பு உடையவர்கள் மிதுனராசிக்காரர்கள். அதே போல மகர ராசிக்காரர்களை அவர்கள் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். மிதுனராசிக்காரர்கள் உற்சாகத்தை குறைத்து விடக்கூடாது, மகர ராசிக்கு ஏற்படக்கூடிய உற்சாகத்தை குறைத்து விடக்கூடாது. அதே போல மிதனம் ஒரு காற்றுத்தன்மை கொண்ட ஒரு ராசியாக வர்ணிக்கப்படுகிற ஜோதிட சாஸ்திரம், மகரம் ஒரு பூமித்தன்மை கொண்ட ராசியாக வர்ணிக்கப்படுகிறது. அதனால் இந்த இருவரும் நட்பால் அல்லது காதலால் இணையும் போது இந்த கூட்டணியில் மிதுன ராசி விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கும் தன்மை கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஆனால் மகர ராசிக்காரர்கள் யதார்த்த நடைமுறையை மற்றும் உழைப்புக்கும் முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள். மகர ராசிக்கு பொறுமை மிக்க மிக உண்டு. அதே போல மிதுன ராசிக்காரருக்கு தத்துவ மற்றும் அறிவார்ந்த பார்வைகள் கொண்டவர். இவர்கள் நட்பு ரீதியாக சேர அதாவது நண்பர்களாக இணைந்து செயல்பட ஒருவரின் சொல்லை ஒருவர் நம்பியும் ஒருவரின் செயல் திறமையை இன்னொருவர் நம்பியும் இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அப்படி நம்பி ஒருவர் செயல்படும் போது அந்த நம்பிக்கைக்குரிய சொல்லையும் பொய் சொல்லாத ஒரு சொல்லையும் அவர் தந்திருக்க வேண்டும், வாக்கை தந்திருக்க வேண்டும். அவர் சொன்னதுபடி இவரும் செயல்பட்டு செயல் திறமையிலும் கரெக்டாக நடந்திருக்கணும். அதுலேயும் மறைப்பு பொய் சொல்லவும் இந்த இரண்டு விதமான தன்மையும் இவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்துவிட்டால் அதுவே இவர்களுக்கு வெற்றி அடைய முழு பயனை தரும். அது மட்டுமல்லாமல் நம்பிக்கையான ஒரு பேச்சுமாகவும் செயலுமாகவும் இருவருக்கிடையே இருந்து அதை ஒரு நட்பை ஒரு இணைக்க உதவி செய்யும். இதுவே காதல் உறவாக இருக்குமானால் தங்களுக்கிடையே சொந்த காரணத்திற்காக மற்றவரின் உணர்வை மற்றும் பொறுமையை சோதிக்க கூடாது, சந்தேகங்கள் வரும்போது சீக்கிரம் தீர்த்து கொள்ள வேண்டும், இல்லையென்றால் அன்பை முறிக்கும். முக்கியமாக சொன்னது மாதிரி ஒரு சொல்லை நம்பி ஒருத்தர் செயல்படும் போது பொய் சொல்லக்கூடாது, அப்போ அந்த செயல்கள் கெட்டுவிடும். அதே போல ஒரு செய்து கொண்டிருக்க செயலை மறைத்து வேற ஒன்று மிதுன ராசிக்காரருக்கு சொல்லக்கூடாது மகர ராசி. இப்போ இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகங்களை அதிகப்படுத்த வாய்ப்பை ஏற்படுத்தி அன்பை ஒரு பாதிப்பை முறிப்பை அன்புக்கு ஒரு சோதனையை ஏற்படுத்தும். மிதுனம் ஒரு உபய ராசியாக ஜோதிட சாஸ்திரத்தில் வர்ணிக்கப்படுகிறது. மகரம் ஒரு சரராசியாக ஜோதிட சாஸ்திரத்தில் வர்ணிக்கப்படுகிறது. அதனால் இந்த தன்மையோடு இவர்கள் இருவரும் நட்பால் அல்லது காதலால் இணையும் போது மகர ராசிக்காரர் ஒரு செயலை தொடங்கி வைப்பதில் கெட்டிக்கார், மிதுன ராசிக்காரர் ஒரு செயலை மாற்றி அமைப்பதில் அதை எளிதாக புதுப்பித்துக் கொள்வதில் எளிதாக பொருத்திக் கொள்வதில் கெட்டிக்காரர். இந்த தன்மைகளை இவர்கள் உணர்ந்து இது 6-8 நம்ம சொன்ன போல 6-8 ராசியாக இந்த இரண்டு ராசியும் வரக்கூடிய காரணத்தினால் வாழ்க்கையில் சில மாறுபட்ட அணுகுமுறை கொண்டவர்களாக இவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த மேலே சொன்ன அந்த ஒரு செயலை தொடங்கி வைப்பதில் எப்படி அவர் கெட்டிக்காரர்களாக இருந்தோ அதே போல் செயலை மாற்றிக்கொள்வதில் எளிதாக புரிந்து கொள்வது எவ்வளவு கெட்டிக்காக இருக்காரோ இந்த தன்மையை புரிந்து மாறுபட்ட அணுகுமுறைகள் வரும்போது அந்த தன்மைக்கு ஏற்ற போல் இவர்களுடைய தங்களுடைய மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர் தயாராக இருக்க வேண்டும். அதாக இருந்தால் நல்லா நன்மை கிடைக்கும். அதே மகர ராசிக்காரர் அவர்களுக்கு மாற்றத்துக்கு ஏற்ற போல் ஒரு உழைப்பை மாற்றிக்கொள்வதற்கும் அந்த தன்மையை வர வேண்டும். இரண்டும் ஒரு நன்மை சார்ந்திருந்தால் அவர்களுக்கு அதை வரையறுத்து கொள்ள வேண்டும். அது நன்மை சார்ந்து இருக்கணும், அதான் முக்கியம். அது குணம் கொஞ்சம் மாறினாலும் அணுகுமுறை மாறினாலும் அதனுடைய தன்மை வரையறுக்கப்பட்ட திட்டங்கள் அதை முன்னமே பேசி ஒரு உறுதி செய்து அவர்கள் செயல்படும் போது அது இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இருவரும் நட்பு அல்லது காதலால் இணைந்து பிரச்சனைகள் வந்தால் அதை அவர்களுக்குள் சமரசம் செய்து வைக்க ஆளுமையான மற்றொரு நபர் தேவைப்படலாம். ஆனால் இதெல்லாம் மீறி ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் போது அது தங்களுக்குள்ளேயே தீர்த்து கொள்வதில் அவர்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் அதிகமாக ஏற்படும். இப்போ வேறொரு நபர் ஆளுமை சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை பெற்ற ஒரு மற்றொரு நபர் அவர்களுக்கிடையே சமரசம் செய்து வைக்க வேண்டிய தேவை ஏற்படலாம். இருவருக்கும் புத்தி பூர்வமான உதவி மற்றும் உழைப்பு பொறுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கும் சேரும்போது. அது அவர்களுக்கு மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தும். அதனால் இருவருக்கிடையே ஒன்றுபட்டு செயல்படும் போது அந்த ஈடுபடக்கூடிய காரியங்களில் அவர்கள் சிறந்த வெற்றியை ஈட்டித்தர வாழ்க்கையில் உதவும். ஒரு மிதுன ராசிக்காரருக்கும் ஒரு மகர ராசிக்காரருக்கும் இடையே ஒரு நட்போ அல்லது ஒரு காதலோ அமையும் போது அந்த ராசியின் தன்மைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த நட்பு அல்லது காதல் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவருடைய பலம் பலகீனங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு ஜோதிட கண்ணோட்டத்தோடு ஒரு பார்வையாக இந்த பதிவை பார்த்தோம். தொடர்ந்து ஒரு ஜோதிட பிரிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய என்பவர்களுக்கும் ஜோதிட சாஸ்திர ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கு நன்றி கூறி இந்த அளவில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.